பொதிகை மாலை தோன்றி மதுரை நகர்கள் ஒழிந்த தமிழ் மன்றே.
நெளிஞ்சு போச்சு ஆறு கண்டா என் கிண்ணத்தை நெளிச்சத நீ தானே முண்டை
ஒரு காலத்துல பப்பாளி பழம் மாதிரி இருந்தையா, இப்ப பார்த்தா எலும்புச்ச கணக்குல இருக்குதே. என்ன காரணம்? 20 வயசுல பப்பாளி பழம், 35 வயசுல கொஞ்சம் கோமாளி பழம், 45 வயசுல வீடு போங்க, 15 வயசுல காடு வாங்க, 15 வயசுல உனக்கு முளகா பிஞ்சா இருக்கும், 25 வயசுல உனக்கு பூவம் பழமா இருக்கும், 45 வயசுல உனக்கு தொங்குற பையாயிரும். இந்த நேரத்துல உனக்கு புருஷன் வெறுப்பா இருக்கு. ஆய மூடியா போல. இந்த நேரத்துல உன் புருஷன் வெறுப்பா தெரியுமா? நேரம் கேட்க கிளப்பாத முதல்ல அவனோட இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். தாண்டா பத்து நீனா நான்டாயா, 10 மணிக்கு மேல நான் படிய தாண்டதே கிடையாது. என்ன செய்வ? என் புருஷன் சொல்லிட்டு போற அடிய கொண்டாட்டி, நான் சாராய கடை போயிட்டு வர வரைக்கும் நீ படியவே தாண்டப்படாதுங்க. கல்லானாலும் கடுக்கு புல்லானாலும் மாமோ இந்த பொழப்புக்கு நம்ம ரெண்டு பேரும் தூக்கு போட்டு தொங்குனா என்னால கேக்குறேன். நீ மட்டும் ஜாடி என்ன ஏன் இருக்கிற? என்ன பொம்பளை காண்டு உயிரை கொடுத்தேன் உயிரை கொடுத்தேங்கிற, அது மட்டும் நான் செய்ய மாட்டேன். உனக்கு நான் சொல்லல. பசங்களை பாக்கணும், காதலியில் காண்டி காதலன் சொல்லுவாங்க. ரே உனக்கு அவடி ஏதாவது ஒண்ணுன்னா என் உசுரை கொடுத்தாவது காப்பாத்துற, அப்புறம் உசுருனா எதை கொடுப்பிய? மாசம் மாத்துறத நான் சொல்றதுல அர்த்தம் இருக்கு, நீ சொல்றது அசிங்கம். அப்படி நாங்கள நீ என்ன அண்டங்காக்கா கொண்டக்காரி ரண்டக்குன்னு என்னடி அர்த்தம்? முதல்ல நான் சொல்லவா? எங்க சொல்ல? அண்டம்டா. அண்டம்னா உலகம். அடேங்கப்பா, கொண்டக்காரின்னா மதுரை மீனாட்சி. சரி, கொண்டையில கிளி. ரண்டக்குன்னா ரண்டக்குன்னு தெரியுமா? சிவபகவானுக்கு 2 கொண்டாட்டி அங்கேயே 2 அக்கா, முருகனுக்கு 2 கொண்டாட்டி அங்கேயே 2 அக்கா. ரெண்டக்கா அழகு. நீ பெட்டி வாசிக்காத, அடுத்த வருஷத்துல இருந்து நீ இதை புடிச்சு கொடுத்து தெரியும் முதல்ல. ஆமா வெட்டிக்காரவங்களை எல்லாம் பேசுறது சரி முதல்ல. என்னன்னு தெரியல, செந்தட்டியில உட்கார்ந்துட்டே போல முந்தட்டி முந்தட்டி இருக்குது. கை பண்ணாடி கடை சொல்ற ஆளு, என் குடும்பத்தை கெடுத்த போடாளி காப்பே. எனக்கு ஒரு சந்தேகம் மாமா, இந்த புருஷனை எப்படி மாமா கொல்றது? இவனுக்கு தானே சொல்ற, நான் பொதுவானுங்கிறது சொல்றேன். அவனை என்ன செய்யற? நானே ஏன் முண்டட்டி நான் கொள்ள முடியாம நல்ல உப்பு இல்லாம நீ தொட்டி நக்கிற, அதோட நான் பாத்துக்கு நீ செத்து போயிரு. நீ அப்படி நினைக்காத, நான் ஜாவேன்னு உன்னைய கொல்லாம நான் ஜாக மாட்டேன். அத முதல்ல ஞாபகத்துல வச்சு, வீட்டுக்கு வந்தா தானே. எங்கிட்டு போனாலும் உன்னைய கூட்டிக்கிட்டு தான் போய் முதல்ல. ஆமா, காலத்துக்கு வச்சேன். இதுல என் குடும்பத்துல 15 வருஷமா கம்மையில தண்ணி இல்ல. காலத்துக்கு வச்சேன், கிளட்டு முண்டைய மாமியா மண்டைய போட்டா பாத்துக்க தெரியுமில. 2வது காலத்துக்கு வச்சேன், கிளட்டு பையன் மாமனார செத்தேன். உன் புருஷனை கொண்டு 3வது காலத்துக்கு வச்சேன், பக்கத்து வீட்டுக்கார செத்து போயிட்டாயா? பக்கத்து வீட்டுக்காரங்கிறதுனால நான் கூப்பிட்டா இல்ல வரல, இல்லாட்டி கொண்டிருப்பேன். ஆனா உண்மைக்குமே ராமதாஸ் மாமா, இந்த துண்டை மட்டும் உனக்கு இல்லன்னுச்சுக்கவே ஒரு ஆள் கூட உனைய களை எடுக்க கூட கூப்பிட மாட்டாங்க ஞாபகத்துல வச்சு. ஆனா நீ உனக்கு மட்டும் தொண்டை இந்த பேச்சு அதோட வச்சுக்க, இது மட்டும் இல்லன்னு வச்சுக்க. இல்லன்னா வெள்ளரிக்கா பிஞ்சு விக்கிறது கூட எப்படி சமாளிக்கணுமா? ஊமா ஊரை கெடுக்குமா, பெருச்சாலை வீட்டை கெடுக்குமா? அந்தந்த கோவிலுக்கு அந்தந்த பூசாரி மணியை ஆட்டிக்கிட்டே இருக்கணும் முதல்ல.
சரியா? என் மணி ஆத்திரியா? உன் மணி நாக்கு போன மணி, அத என்ன மசத்துக்கு நான் ஆத்துறேன் முதல்ல. ஆமா, அதுல பெட்டிக்கார போயிட்டு வரவா. என் புருஷன் வந்தானா, உன் பொண்டாட்டி ஊர் ஊருக்கு பஞ்சாயத்து வச்சுக்கிட்டு தெரியுது. நீ வச்சு இருக்கு, இல்லன்னா நான் வச்சு இருக்கு. நான் வர்றேன். ஒரு குடும்பத்துல புருஷன் பொண்டாட்டிக்கு பஞ்சாயத்து வந்துச்சுன்னா பிரச்சனையை தீர்த்து விடுறதுனே மனித தன்மை. என்னன்னு இப்ப அந்த பீஜாக்காரன் இருக்காரு, அவங்க வீட்டுல பக்கத்து வீட்டுக்காரவங்களும் சண்டை வந்துருச்சு. சண்டை வந்து என்ன சொன்ன, அம்மாக்கு வாமா அடிச்சுக்காத புடிச்சுக்காத, புருஷன் 1000 செய்வேன், 1500 கூட செய்வேன், நீ சும்மா தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா நல்ல மனுஷன். அவன் 1500 செய்யறான், நீ ஒரு 3000 செய்யு அப்படின்னா குடும்பம் விளங்குமா? முதல்ல நீ அந்த மாதிரி கேரக்டர். தூக்கி போட்டு ஊமை குத்தா குத்தும் போது நீ எதிர்த்து கேட்காம ஓச்சில இப்படி ஒட்டுக்காரர் வச்சு கேட்டுருக்க, உடனே தூக்கி போட்டு ஊமை குத்தா குத்துனா என்னன்னு கேட்டு. உன் புருஷன் குத்துறது தப்பே இல்ல, பிச்சு விட்டுறேன், பரவாயில்ல. இப்பத்தான் பார்வதி நான் கேட்கிறேன், என்ன நீ பாட்டு பாடுற? எங்க நான் பாடுற பாட்டுக்கு ஈடு கொடுத்து பாடு முதல்ல. ஒரு கம்பி மாதிரி கொஞ்சம் மட்டும் சிலுப்பானா அதோட அந்த வாழ்க்கை க்ளோஸ் ஆயிரும். அதனால சொல்றேன், ஆம்பளையும் சரி பொம்பளையும் சரி யாரும் கல்யாணம் மட்டும் பண்ணாதீ. கல்யாணம் பண்ணுனா ஆம்பளைக்கும் சுதந்திரம் போயிடும், பொம்பளைக்கும். பொம்பளைக்கு தான் முத சுதந்திரமே போகுது. முதல்ல அதை செய்யாத, இதை செய்யாத, அதை பண்ணாத, இதை பண்ணாத, பெட்டிக்கார பார்க்காத, மிருதங்கார பார்க்காத, இதெல்லாம் ஒரு புழப்பாயா? இந்த புழப்புக்கு நீ தீ குளிச்சு செத்தாண்டா முதல்ல. அவ புருஷனை சண்டை விடுற மாதிரி என்ன வயிறால பாரு. இங்கே ஒரு அத்தா, இனி வந்து பத்து பொருளை நகை போடுறேன் நகை போடுறேன்னு இன்னும் போடுறாய் முதல்ல. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு முதல்ல. நான் ஒரு இரும்புல அடிச்சு தர்றேன், 5 வண்ணில அரைமுடி ஒண்ணு செஞ்சு போடு, மறைச்சுக்கிட்டே தெரியுறேன். எனக்கு அவங்க ஒரு உதவி செய்யுங்க. சொல்லுவா, என் புருஷன் எப்ப பார்த்தாலும் நீ அடிச்சுக்கிட்டே கிடக்குறேன். இதுல என் புரிசன் எப்ப பார்த்தாலே நீ அடிச்சுக்கிட்டே திரியிறேன். எந்த இடத்துல அடிக்கிறேன்? என் வாயில அடிக்கிறாரு முதல்ல. சொல்றத கேளுங்க, திருப்பிட்டு அடிக்கவே? நான் திருப்பிக்கிட்டு குட்டுதானே, அப்புறம் வாய் நிறைஞ்சு போயிருங்க. ஞாபகத்துல வச்சுக்க, நெஞ்சிலே அடிப்பானோ? அவரு நெஞ்சில அடிச்சாரு, நான் இதெல்லாம் மாமா அடிக்கிறது. அது குஞ்சுல அடி, கோழி குஞ்சு வளர்க்கறல்லம்மா. இறைவா, இவன் கோழி குஞ்சு வளர்க்கறான். சளிக்கட்டு கலவன், நீ என்னைய வளர்க்கற? நானா? நீ முரட்டு குஞ்சா வளர்ப்ப போலயே. பெட்டிக்கார மாமா, இதுல எத்தனை கட்டமாமா இருக்கு? சரி, வரையில 7 கட்டி போட்டு வந்திருக்கேன். ஏ மாப்ள, இதுல எத்தனை கட்ட இருக்கு? போன் வந்துருச்சு, 3 மொய மாட்டி. இதுல எத்தனை கட்டடி இருக்கு முதல்ல? உண்ட சொல்லு முண்ட. 195. 195. அது என்ன எஸ்டா பிட்டிங்க ஏறுது முதல்ல கட்ட? 47. பொண்டாட்டிக்கும் பப்பாட்டிக்கும் என்ன வித்தியாசம்? பொண்டாட்டியா? பொண்டாட்டினா சுடு சோறு சமைச்சு வைப்பா. உன்னைய மாதிரி வப்பாச்சு தான் பழைய தான். என்னைய மாதிரி நுறுக்கியோ நினைச்சுக்கையும் மண்டை பாரு. பஞ்சாயத்துல பயங்கரமா பண்ணுவேன் மாமா. பொண்டாட்டி நல்லா இருக்கியா? ஏன் இப்படி கிறங்கி போயிருக்கேன்ப்பா? வப்பாட்டி என்ன சோத்துல போ, சோப்புல ஒண்ணியும் காணான்ட்டு சோப்பன்னு உண்டுவா. அவ்வளவு அருமை புரிஷா விட்டா இருக்கணும். கண்ணை சிலைக்கு பக்கத்துல எங்க சிலைனா வச்சிருக்கிறாரு. போயிட்டு நல்லபடியா வாங்கண்டா பொண்டாட்டி, போயிட்டு பதறாம வாங்கண்டா வப்பாட்டி. கேட்டுக்க மீசக்காரன, எல்லாம் உனக்குத்தான் இது பூரா. உன் புருவமே முதல்ல சரியில்லை, சரியா? ஒண்ணு சொல்றேன், யார் இந்த தண்ணி சாப்பிடுறது, இந்த பீடி, அதெல்லாம் குடிக்கவே கூடாது. அதெல்லாம் கெட்ட பழக்கம், அதெல்லாம் சாப்பிட்டு என்ன பண்ண போறிய? ஆமா, தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறீல. சாப்பிடுறவங்க 1 பாட்டிலும் 2 பாட்டிலும் சாப்பிடக்கூடாது, அதுல கிக்கே கிடையாது. உபதேசம் பண்றேன். அவன் வல்லன்னு வச்சுக்க, ஆச்ச போற, நீ வந்துரு, ஒன்னும் பிரச்சனையே இல்லை. அடுத்த வருஷம் உன்னையதான் நான் கரெக்ட் பண்ணலாம்னு இருக்கிறேன். நல்லா வந்துட்டேன்.